குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெறும் என திமுக அறிவித்துள்ள நிலையில் இந்த பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. இந்நிலையில் திமுகவின் பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் இன்று நடத்தவுள்ள பேரணிக்கு எதிராக வாராகி என்பவரும் ஆவடியைச் சேர்ந்த எழிலரசு என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் முறையான அனுமதியின்றி பேரணி நடத்துவது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றும், ஏற்கனவே மாணவர்கள் போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பாதித்துள்ள நிலையில் தற்போது பேரணி நடத்த அனுமதிக்கக் கூடாது எனவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த பேரணியை நடத்த இருப்பதாகவும், டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களில் நடந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது போல தமிழகத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இதை நேற்றிரவு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன், ஆஷா ஆகியோர் அவசர வழக்காக விசாரித்தனர். நேற்றிரவு சுமார் 9 மணியளவில் விசாரணை தொடங்கியதும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பேரணி தொடர்பாக கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் திமுக சார்பில் உத்தரவாதம் அளிக்காததால் அனுமதி மறுக்கப்பட்டதாக வாதிட்டார். உருவமையை எரிப்பீர்களா? ஆன்சர் இல்ல. சட்டங்களை எரிப்பீர்களா? ஆன்சர் இல்ல. தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்களா? ஆன்சர் இல்ல. பொது சொத்துக்களுக்கு உங்கள் கட்சி தொண்டர்களால் சேதம் ஏற்படுமா? ஆன்சர் இல்ல. இந்த மாதிரி முக்கியமான, அதாவது போலீஸ் கமிஷனரேட்டை கொடுத்த கொஸ்டின்ல 9, 10, 14, 15, 16 ஒரு 8 கொஸ்டினுக்கு வந்து முக்கியமான கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் இல்லை. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பின் அனுமதி மறுக்கப்பட்டதா அல்லது முன்பே கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு வழக்கறிஞர் முன்பே நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஜனநாயக நாட்டில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை யாரும் தடுக்க முடியாது என்றும், ஒருவேளை காவல்துறையின் நிபந்தனைகளை திமுக ஏற்றால் அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் விதிமுறைகளை பின்பற்றுவதாக புதிய விண்ணப்பம் கொடுத்தால் பரிசீலிக்கப்படுமா என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றும் வாதிட்டார். இதனையடுத்து காவல்துறை உத்தரவை மீறி பேரணி நடத்தினால் ட்ரோன் மூலம் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜனநாயகத்தில் போராட்டங்களை தடுக்க முடியாது என்ற போதும் காவல்துறையின் கேள்விகளுக்கு அரசியல் கட்சி பதிலளிக்காதது அபாயகரமானது எனவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி நடக்காது, நடக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி நடத்தப்பட்டால் அவர்களை வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படலாம், காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நீதிபதிகள் 8 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்திருப்பது தங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என குறிப்பிட்டார். இதை விசாரித்த நீதிபதி இதற்கு தடை விதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நீதிமன்ற விதிமுறையின்படி அவர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்திற்குட்பட்டு அண்ணா வழியில் அந்த பேரணியை நாங்கள் மிக பெரிய அளவில் நடத்தவிருக்கிறோம். மேலும் எப்படியாவது இந்த பேரணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என திட்டமிட்டு ஆளும் கட்சியினர் சிலரை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடியதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இதனால் பொதுமக்கள் தவறான பிரச்சாரங்களுக்கு செவிமடுக்காமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அரசை கண்டித்தும் திமுக தோழமை கட்சிகள், இஸ்லாமியர் மற்றும் மாணவர் அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக அரசு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் பெரிய அரணாக விளங்கி வருவதாகவும், இந்த அரசு எந்த காலத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பதில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
குடியுரிமை சட்ட திருத்தத்தால் இந்திய மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்ற போதிலும் சிலர் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சகோதரர்களிடையே அவர்களது குடியுரிமை பாதிக்கப்படும் என வதந்தி பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசு சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் நலனிலும் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் அக்கறையோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் பொதுமக்கள் தவறான பிரச்சாரங்களுக்கு செவி சாய்க்காமல் அமைதி காக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமியர்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் நகர்ப்புற நக்சலைட்டுகளும் தவறாக வழிநடத்துவதாகவும் வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் சிறப்பு என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். அதற்கு பதில் தந்துள்ள ராகுல் காந்தி, இந்தியாவை மோடி அமித்ஷா இணை துண்டாடுவதாகவும் இனியும் அது தொடராமல் மாணவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தன்னை பிடிக்கவில்லை என்றால் தனது குடும்பாவியை எரித்துக் கொள்ளலாம் எனவும் பொது சொத்துக்களை சேதப்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் தனிச்சிறப்பு என்ற அவர், குடியுரிமை சட்ட திருத்தமோ தேசிய குடிமக்கள் பதிவேடோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் கூறினார். அர்பன் நக்சல் அப்பா ஃபேலா ரே கி சாரே முஸ்லமானோ கோ டிடென்ஷன் சென்டர் மே பேஜ் தியா ஜாயேகா மே ஹைரான் ஹூ. சில ஆண்டுகளுக்கு முன்பு வங்கதேசத்திலிருந்து ஊடுருவும் நபர்களை தடுக்க வேண்டும் என மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் தற்போது எதற்காக அவர் அஞ்சுகிறார் என்றும் பிரதமர் வினவினார். இது பற்றி கருத்து கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை துண்டாடுவதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். வேலையின்மை மற்றும் பொருளாதார பாதிப்பு ஆகியவற்றுக்கு எதிரான இளைஞர்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாததாலேயே மோடியும் அமித்ஷாவும் நாட்டை பிளவுபடுத்தி திசை திருப்புவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். அம்முயற்சியை இந்திய மாணவர்கள் எவரும் அனுமதிக்க விடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் உரை முழுவதும் பொய் நிறைந்ததாகவும் தவறாக வழிநடத்தக்கூடியதாகவும் இருந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் குடியுரிமைக்கான போராட்டத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினரை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாஜக, RSS மற்றும் லோக் அதிகார் மஞ்ச் ஆகியவை இந்த பேரணியை ஒருங்கிணைத்திருந்தன. இதில் மிக நீளமான தேசிய கொடியை சுமந்தபடி பேரணியில் பங்கேற்றவர்கள் அணிவகுத்து சென்றனர். இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் மீண்டும் குவிய தொடங்கியிருப்பதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பைக் ரேஸில் ஈடுபட்டால் கைது செய்வோம் என போலீசார் அறிவித்துள்ள நிலையில் இளைஞர்கள் தாங்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதை பகிரங்கமாக டிக்டாக் செயலியில் பரவவிட்டு தங்கள் வீர சாகச புகழை பரப்பி வருகின்றனர். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்குகிறதா பைக் ரேஸ் பார்க்கலாம். பைக் ரேஸ் என்றாலே சென்னைதான் என்றிருந்த நிலை இன்று மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அதிக சிசியும் அதிக விலையும் கொண்ட பைக்குகள் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் கூட கிடைக்க தொடங்கிய பிறகு இப்போது பைக் ரேஸுக்கு எல்லை இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது. போலீசாரின் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் தாங்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதாக பகிரங்கமாக டிக்டாக்குகளில் பதிவுகளை வெளியிட தொடங்கியுள்ளனர் இளைஞர்கள். எங்க உயிர் யமனிடம் இருக்கு, நாங்க ரேஸ் இலக்கு இருக்கு, டெக்ஸி ரோட்ல ஓட்ட நின்னு ஆக்சிடென்ட் முடிச்சு டிக் பாயிண்ட்ல கவனம் இருக்கு, டிக் பாயிண்ட்ல ஜெயிச்சா விலங்க பறக்கணும்.
இன்றைய இளைஞர்கள் தங்கள் காதலியரை விட பைக்குகளையே அதிகம் நேசிக்கின்றனர் என்பதை இந்த டிக்டாக் பதிவுகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. தங்கள் உயிரை கொடுத்தாவது பைக் ரேஸில் ஜெயித்தாக வேண்டும் என்ற வெறியுடன் திரிகின்றனர். பைக் ரேஸில் ஈடுபடுவது டிராபிக் நிறைந்த சாலைகளில் இடைவெளியே இல்லாத வாகன நெருக்கத்திலும் பைக்கில் சீறி பாய்ந்து ரேஸில் ஈடுபடுவது, அதை அப்படியே செல்போனில் வீடியோவாக எடுத்து பின்னணி இசை கொடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரவ விட்டு சந்தோஷம் கொள்ளும் இளைஞர்கள் பெருகி வருகின்றனர். பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்கள் சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் மீது மோதுவது, ரேஸ் பைக்குகளை ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்வது போன்ற இந்த காட்சிகள் காண்போரை பதைபதைக்க வைக்கின்றன. இவர்களின் பைக் ரேஸ் சந்தோஷத்திற்காக சாலையில் எதிரே வரும் அப்பாவி பொதுமக்களின் மீது மோதி விபத்துக்களை ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் மட்டும் சென்னை மெரினாவில் பைக் ரேஸில் ஈடுபடுவது, மது அருந்தியபடியும் ஹெல்மெட் அணியாமலும் வேகமாக பைக் ஓட்டுவது, சிக்னலில் எல்லை மீறி செல்வதுமாக சென்ற 873 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவர்களில் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களில் 188 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய 107 நபர்கள் மீதும் வழக்கு பதிவாகியுள்ளது. கடந்த 2016 ஆண்டு தொடங்கி 2019 ஆண்டு ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனத்தை இயக்கி 115 பேர் விபத்தில் பலியாகி இருப்பதாக காவல்துறையின் புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. சாகசம் என நினைத்து சாலைகளில் பைக் ரேஸில் ஈடுபட்டு அதை பெருமையாக டிக்டாக்கிலும் வெளியிடும் சிறுவர்கள் இளைஞர்கள் மீது போலீசாரின் பிடி இறுகுமா? பைக் ரேஸ் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஊரக உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. தன்னை வெற்றி பெற வைத்தால் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஊராட்சியாக மாற்றுவேன் என மாற்றுத்திறனாளி வேட்பாளர் சூளுரை பிரச்சார நேரத்தை கடந்துவிட்டதால் இரட்டை விரலை அசைத்து வாக்கு சேகரித்த அமைச்சர் என தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் நிறைவடைவதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் கரம்பக்குடி, குன்றாண்டர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கச் சென்ற அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமலை ராயபுரம் ஊராட்சி மன்ற வேட்பாளரை ஆதரித்து மேட்டுப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது 10 மணியை கடந்துவிட்டதால் மைக்கை தவிர்த்துவிட்டு அரசின் சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை விரலை காண்பித்து ஆதரவு திரட்டினார். புல்வயல் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடும் மாற்றுத்திறனாளி வேட்பாளர் ராமகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இருசக்கர வாகனம் செல்ல முடியாத இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் சுமந்து செல்ல துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளில் இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு ஒரு முன்னுதாரணமாக புல்வெயில் ஊராட்சியை எடுத்துக்காட்டா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த கிராமம் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய ஜனாதிபதி விருது பெறக்கூடிய நிர்மல் புரஸ்கர் விருது பெறக்கூடிய தகுதியை நிச்சயமா உங்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவோட விரைவில் பெறுவதற்கான முயற்சிகளை நிச்சயமா எடுப்போம், அதில் மாற்றம் இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் அரவேணு, எடப்பள்ளி, இளித்துறை உள்ளிட்ட ஊராட்சி மன்ற பதவிகளுக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை அக்கட்சி எம்பி ஆ. ராசா அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். சில ஊர்ல சமுதாய கூடம் கேட்டார்கள், சில ஊர்ல சாக்கடை கேட்டாங்க, சில ஊர்ல குடிநீர் கேட்டாங்க, சில நேரில் லைட் கேட்டாங்க. இவற்றையெல்லாம் தொகுத்து வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக செய்வோம் என்று இன்றைக்கும் அந்த பட்டியல் இடப்பள்ளியாக இருந்தாலும் அலக்கரையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ல போட்டு அப்படியே ரெடியா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிக்கு அதிமுக ஆதரவுடன் களமிறங்கும் வேட்பாளர் சாந்தியை ஆதரித்து அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சாந்திக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிக்கும்படி ரஜினிகாந்தின் பாட்ஷா படத்தில் வரும் ஆட்டோக்காரன் பாடலை பாடி வாக்கு சேகரித்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தில்லுமுல்லு நடைபெற்றிருக்கக்கூடும் என காங்கிரஸ் கூட்டணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற 4வது சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி அளவில் துவங்குகிறது. 5 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 24 மாவட்ட தலைநகரங்களில் எண்ணப்படுகின்றன. நக்சல் பாதித்த பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் வரலாற்றில் 5 ஆண்டு கால ஆட்சியை முதல் முறையாக நிறைவு செய்த பாஜக முதல்வர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான ரகுபர் தாஸ் மீண்டும் அந்நாற்காலியை குறிவைத்து களமிறக்கப்பட்டுள்ளார். நாற்காலியை ரகுபர் தாஸ் தக்க வைப்பாரா இல்லையா என்பது பகல் 1 மணிக்குள் தெரிந்துவிடும். இதனிடையே காங்கிரஸ் கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிட்டுள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி சார்பில் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை மீது நம்பிக்கை இருந்தாலும் வாக்குப்பதிவு இயந்திர பராமரிப்பு பணிக்காக அமர்த்தியுள்ள மத்திய மின்னணு கழக பொறியாளர்களை ஆளும் கட்சி தவறாக பயன்படுத்தும் என அஞ்சுவதாகவும் பராமரிப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள 150 மத்திய பொறியாளர்களை வாக்கு எண்ணும் மையத்தினுள் அனுமதிக்கவே கூடாது என்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கோரிக்கை விடுத்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளதால் பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா, காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. இதில் சுமார் 66 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் பாஜகவும் கடந்த தேர்தலில் அதன் கூட்டணி கட்சியாக இருந்த அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கமும் தனித்தனியாக களமிறங்கின. பாஜக தனது முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் ரகுபர் தாஸையே முன்னிறுத்தி 81 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. எதிர்க்கட்சிகளான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 43 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய ஜனதாதளம் 7 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவுக்கு பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பரப்புரையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கூட்டணிக்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் களமிறங்கினர். 5 கட்டங்களில் 3 கட்ட வாக்குப்பதிவு, குடியுரிமை சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின் நடந்துள்ளதால் சட்டத்திருத்தத்தின் தாக்கம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாகவே வெளியாகியுள்ளன. எனினும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது காங்கிரஸ் கூட்டணியிடம் ஆட்சியை பறிகொடுக்குமா என்பது தெரிந்துவிடும். ஜார்க்கண்ட் மாநிலம் பீகார் மாநிலத்திலிருந்து கடந்த 2000 நவம்பர் மாதம் பிரிக்கப்பட்டு தனி மாநிலமானது. மாநிலத்தின் முதல் முதலமைச்சராக பாஜகவின் பாபுலால் மாரண்டி பதவியேற்றார். பின்னர் இவர் 2006 பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி கண்டார். 2000 முதல் 2014 வரையிலான காலத்தில் மாரண்டியை தொடர்ந்து அர்ஜுன் முண்டா,
மதுகோடா, சிபுசோரன், ஹேமந்த் சோரன் ஆகியோரும் முதலமைச்சர்களாக பதவி வகித்தனர். இந்த 14 ஆண்டு காலத்தில் 3 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியும் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தது. எனினும் ஆட்சி அமைக்க 42 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்பதால் கூட்டணி கட்சியான அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்தின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அமெரிக்காவில் ஒரு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 13 பேர் காயமடைந்தனர். சிகாகோ நகரில் எங்கிள்வுட் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்த ஒருவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது அவர்களில் இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து துப்பாக்கி வெடிக்கும் ஓசை கேட்டது. அதை கேட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். அவ்வாறு தப்பியோடியவர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடந்தது. இதில் 13 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவரிடம் துப்பாக்கி இருந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மோதல் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெறும் என திமுக அறிவித்துள்ள நிலையில் இந்த பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. இந்நிலையில் திமுகவின் பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் இன்று நடத்தவுள்ள பேரணிக்கு எதிராக வாராகி என்பவரும் ஆவடியைச் சேர்ந்த எழிலரசு என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் முறையான அனுமதியின்றி பேரணி நடத்துவது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றும் ஏற்கனவே மாணவர்கள் போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பாதித்துள்ள நிலையில் தற்போது பேரணி நடத்த அனுமதிக்கக் கூடாது எனவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த பேரணியை நடத்த இருப்பதாகவும் டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களில் நடந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது போல தமிழகத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இதை நேற்றிரவு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன், ஆஷா ஆகியோர் அவசர வழக்காக விசாரித்தனர். நேற்றிரவு சுமார் 9 மணியளவில் விசாரணை தொடங்கியதும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பேரணி தொடர்பாக கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் திமுக சார்பில் உத்தரவாதம் அளிக்காததால் அனுமதி மறுக்கப்பட்டதாக வாதிட்டார். உருவமையை எரிப்பீர்களா? ஆன்சர் இல்ல. சட்டனைகளை எரிப்பீர்களா? ஆன்சர் இல்ல. தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்களா? ஆன்சர் இல்ல. பொது சொத்துக்களுக்கு உங்கள் கட்சி தொண்டர்களால் சேதம் ஏற்படுமா? ஆன்சர் இல்ல. இந்த மாதிரி முக்கியமான, அதாவது போலீஸ் கமிஷனரேட் கொடுத்த க்வெஸ்சன்ல 9, 10, 14, 15, 16 ஒரு 8 க்வெஸ்சனுக்கு வந்து முக்கியமான கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் இல்லை. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பின் அனுமதி மறுக்கப்பட்டதா அல்லது முன்பே கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு வழக்கறிஞர் முன்பே நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஜனநாயக நாட்டில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை யாரும் தடுக்க முடியாது என்றும் ஒருவேளை காவல்துறையின் நிபந்தனைகளை திமுக ஏற்றால் அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் விதிமுறைகளை பின்பற்றுவதாக புதிய விண்ணப்பம் கொடுத்தால் பரிசீலிக்கப்படுமா என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றும் வாதிட்டார். இதனையடுத்து காவல்துறை உத்தரவை மீறி பேரணி நடத்தினால் ட்ரோன் மூலம் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜனநாயகத்தில் போராட்டங்களை தடுக்க முடியாது என்ற போதும் காவல்துறையின் கேள்விகளுக்கு அரசியல் கட்சி பதிலளிக்காதது அபாயகரமானது எனவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி நடக்காது, நடக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி மீறி நடத்தப்பட்டால் அவர்களை வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படலாம். காவல்துறை தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நீதிபதிகள் 8 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக பேரணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்திருப்பது தங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என குறிப்பிட்டார். இதை விசாரித்த நீதிபதி இதற்கு தடை விதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நீதிமன்றத்தினுடைய
உத்தரவை ஏற்றுக்கொண்டு நீதிமன்ற விதிமுறையின்படி அவர்கள் வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்திற்குட்பட்டு அண்ணா வழியில் அந்த பேரணியை நாங்கள் மிக பெரிய அளவில் நடத்தவிருக்கிறோம். மேலும் எப்படியாவது இந்த பேரணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என திட்டமிட்டு ஆளுங்கட்சியினர் சிலரை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடியதாகவும் குற்றம் சாட்டினார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி சில வீடியோக்களை போல் டெல்லி போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். டெல்லியில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக கடந்த ஒரு வாரத்திற்கும் அதிகமாக பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் போலீசாரே சில இடங்களில் வாகனத்தை எரித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் டெல்லியில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக சில வீடியோக்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். முதல் வீடியோவில் சிலர் டெல்லி மாநகர் பேருந்தை எரிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சிசிடிவியில் இடம்பெற்றுள்ள ஒரு வீடியோவில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் திருடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. டெல்லி காவல்துறை வெளியிட்ட மற்றொரு வீடியோவில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்துக்கு சிலர் தீ வைப்பதும் அதன் பிறகு அது பற்றி எரிகையில் அதை நடு ரோட்டுக்கு மற்றொரு போராட்டக்காரர் இழுத்து செல்லும் காட்சியும் இடம்பெற்றுள்ளன. டெல்லி போலீசார் தங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரை துடைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு பல விருதுகளை குவித்து வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு என்றாலே விருது பெறும் மாநிலம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் 46வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இதில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடங்களை கொண்டது தமிழகம்தான் என கூறினார். ஒவ்வொரு துறையும் சிறந்த பணிகளுக்காக விருதுகளை பெற்ற மாநிலம் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு என்றால் விருது பெறும் முதன்மை மாநிலம் என்ற அனைவருக்கும் நினைக்கும் அளவுக்கு இந்திய அளவிலே தமிழ்நாட்டின் நிலை உயர்ந்து நிற்கும் என்பதை பெருமிதத்துடன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக குறிப்பிட விரும்புகின்றேன். கள்ளக்காதல் சந்தேகத்தால் பீர் பாட்டிலை உடைத்து மனைவியை குத்திவிட்டு தப்பியோட முயற்சித்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசார் ஒப்படைத்தனர். சென்னை ஆவடி அருகே பெண் ஒருவரை பீர் பாட்டிலை உடைத்து பல இடங்களில் ஒருவர் குத்தியுள்ளார். பெண்ணின் அலறல் சப்தம் கேட்டு அங்கு கூடிய பொதுமக்கள் தப்பியோட முயற்சித்த நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் தாக்குதலுக்கான காரணம் தெரிய வந்தது. எதற்காக நடந்தது? கொலை முயற்சி. சென்னை முகப்பேரை சேர்ந்த குமரன் என்பவருக்கும் ஆவடியை சேர்ந்த காமாட்சிக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் 3 கணவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு ஆவடியில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்று விட்டார் காமாட்சி. அங்கு வேறு ஒருவருடன் காமாட்சி கள்ள தொடர்பில் இருப்பதாக குமரனுக்கு தெரிய வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆவடி சென்ற குமரன் மனைவியுடன் தனியாக பேச வேண்டும் என அழைத்துள்ளார். காமாட்சியின் கள்ளக்காதல் தொடர்பாக குமரன் கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற குமரன் தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பீர் பாட்டிலை உடைத்து காமாட்சியை சரமாரியாக குத்தியுள்ளார். 15க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்து விழுந்ததால் காமாட்சிக்கு ரத்தம் கொட்டியதோடு அவர் அலறி துடித்துள்ளார்.
சப்தம் கேட்டு அங்கு கூடிய பொதுமக்கள் தப்பியோட முயன்ற குமரனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனிடையே ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட காமாட்சிக்கு ஆவடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 6 மாதம் ஆகுது என் குழந்தைகிட்ட பேசி அது வந்துச்சு. முன்ன குத்தாளுகள் குத்திட்டான், நாங்கள் தூக்கி பெட்டில் போயிட்டு காப்பாற்றினோம். இங்கே வந்து 3 மாதம் ஆகுது சாமி, 6 மாதம் ஆகுது சாமி, அவன் விட்டு 6 மாதம் ஆகுது. நாங்கள் 6 மாதம் அதுக்கு தண்ணி குடிக்கல. 3 பசங்க, அதுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. குழந்தைகளை விட்டு வந்து காப்பி குடிக்க மாட்டான், சோறு தின்ன மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், ஒரு வேலை செய்ய மாட்டான். இதனிடையே குமரன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்காதல் சந்தேகத்தால் மனைவியை பீர்பாட்டிலால் குத்திய சம்பவம் ஆவடி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.